ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்சி வீடியோஸ். இந்தியா நியூஸிலாந்துக்கு டூர் போயிருக்கிறாங்க. T20 சீரீஸை 5-0 அப்படின்னு ஒயிட் வாஷ் பண்ணாங்க. அதுக்கு பழிக்கு பழி தீக்கிற மாதிரி நியூஸிலாந்து பார்த்தீங்கன்னா ஓடிஐ சீரீஸை 5-3-0 அப்படின்னு இந்தியாவை பீட் பண்ணாங்க. இப்போ ரெண்டு டெஸ்ட் மேட்ச் இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட் மேட்ச் நியூஸிலாந்து ஏ கூட இந்தியா விளையாடிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன்ஸோட ஓப்பனர்ஸ், முக்கியமான பிளேயர்ஸ்லாம் ரொம்பவே சொதப்பியிருக்காங்க. ஆனால் எஸ்பெஷலாக ஆஸ் யூஷுவல் நம்மளோட குட்டி வால்னு சொல்லக்கூடிய சட்டீஸ்வர் புஜாராவும் ஹனுமன் விகாரியும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் எங்கே நடந்துச்சு என்னதுன்னு பார்க்கலாம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஹாமில்டனில் நடந்துகிட்டு இருக்குது. நியூசிலாந்து ஏவும் இந்தியாவும் ப்ராக்டிஸ் மேட்ச் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு 11 பிளேயர்ஸும் பேட் பண்ணலாம், எந்த ஒரு 11 பிளேயர்ஸில் யாருனாலும் பவுலிங் போடலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் மேக்ஸிமம் எல்லா பேட்ஸ்மேனையும் டெஸ்ட் பண்ண தான் நினச்சாங்க இந்தியா. இந்த போட்டியில் பார்த்திங்கன்னா விராட் கோலி பேட்டிங்க்கு வரவே இல்லை. ஸோ ஓப்பனராக பார்த்தீங்க அப்படின்னா பிருத்திவிஷா அண்ட் மயங்க் அகர்வால் இறங்கினாங்க. ஓடிஐ சீரீஸோட பெரிய லாஸுக்கான காரணமே இவங்க ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எந்த ஒரு மேட்ச்லையுமே கிளிக் ஆகாது தான். இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. ஏன்னா ரோஹித் சர்மா அண்ட் சிகர் தவான் இல்லாத போது விராட் கோலி இவங்க ரெண்டு பேர் மேலே நம்பிக்கை வச்சு தான் ஓடிஐ சீரீஸில் ஓப்பனராக இறக்கி விட்டாங்க. பட் இந்த மேட்ச்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 0-1 தான் அடிச்சிருக்கிறாங்க. எஸ்பெஷலாக பிருத்திவிஷாவுக்கு ஒரு கம்பேக். அவர் இது வரைக்கும் ஒரு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாடிருக்காரு. அதுலேயே ஒரு செஞ்சுரி, ஒரு 17 அடித்து ஒரு நல்ல ஒரு ஷைன் கொடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு யங் டேலண்ட் தான். ஆனால் அதை அவர் யூஸ் பண்ணிக்க தவறிட்டார் அப்படி தான் சொல்ல முடியும். ஓடிஐ சீரீஸே 3 போட்டிகளுமே அந்த கிடைச்ச ஸ்டார்ட்டை அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. அதேமாதிரி தான் மயங்க் அகர்வால் கிட்டத்தட்ட நல்ல ஃபார்மில் இருந்த மாதிரி தான் இருந்தது. கடைசி பார்த்தீங்கன்னா ஓடிஐ சீரீஸில் ரொம்பவே மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த ப்ராக்டிஸ் சீரீஸ்லேயும் மோசமாக பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டியாக டீமில் யார் இருக்கா அப்படின்னா சுப்மல் கில் இருக்கார். ஏன்னா இந்த போட்டிலையும் ரோஹித் சர்மா கிடையாது. ரோஹித் சர்மா இல்லாதனால ரோஹித் சர்மா அண்ட் மயங்க் அகர்வால் தான் போன டெஸ்ட் மேட்ச் சீரீஸில் ஓப்பனிங் இறங்கினாங்க. இப்போ ரெண்டு ஓப்பனர்ஸுமேட ஃபார்மும் கேள்விக்குறியில் இருக்குது. மேபி பிருத்திஷாவா சுப்மன் கில்லா அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுபோக இந்த போட்டியில் பார்த்திங்க அப்படின்னா சுப்மன் கில்லும் சரியாக விளாடலை, 0 அவுட் ஆகிட்டார். தென் ரொம்பவே எதிர்பார்க்க ரொம்பவே ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு வழியாக பேட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. அவரும் பார்த்திங்கன்னா ஒரு 7 ரனில் அவுட் ஆகிட்டார். ஸோ ஆக்சுவலாக ரிஷப் பண்டோட நிலைமை கொஞ்சம் ஒரு கவலைக்கழிவு விதத்தில் தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க T20 சீரீஸ் விளாடலை, ஓடிஐ சீரீஸ் விளாடலை. ஸோ டெஸ்ட் மேட்ச்சும் கஷ்டம் தான். ஏன்னா விருத்மன் சகா தான் இருப்பார் சீனியர் விக்கெட் கீப்பராக. பட் சுப்மன் கில்லோட பெர்ஃபார்மன்ஸ் நியூசிலாந்தே அண்ட் இந்தியா ஏ சீரீஸில் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் செஞ்சுரி, ஒரு 136 அடித்தார். ஸோ மேபி அவருக்கு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு தெரியல. பிருத்திவிஷா அண்ட் மயங்க் அகர்வால் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக கில் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒரு நல்ல ஓப்பனர் ஸ்லாட்டு கூட ஃபிக்ஸ் பண்ணுவார். ஸோ இந்தியா பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 38-4. ஸோ ரொம்ப மோசமான பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கப்புறம் ரஹானே கூட சரியாக விளாடலை. பட் ரஹானேயோட பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸர் தான். கிட்டத்தட்ட நம்மளோட விவிஎஸ் லக்ஷ்மன் விளையாண்டுட்டு இருந்த அதே பிளேஸில் தான் அவர் விளையாடிட்டு இருக்காரு. ஸோ எப்போனாலும் அவர் ஃபார்முக்கு வரலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட அதர் கண்ட்ரீஸில் தான் நல்லா ஃபார்ம் விளாடுவார். சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, அப்புறம் நியூசிலாந்துலாம் நல்லா விளாடுவார். அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் சேர்ந்த புஜாரா அண்ட் ஹனுமன் விகாரி சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப். நல்லா விளாண்டாங்க ரெண்டு பேருமே, நல்லா ஸ்கோர் ஸ்டிக் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே 195 ரன் பார்ட்னர்ஷிப். அதில் பார்த்தீங்கன்னா புஜாரா 93 ரன்னுக்கு அவுட் ஆனார். ஹனுமன் விகாரி பார்த்தீங்கன்னா செஞ்சுரியே அடித்தார். ஸோ ஹனுமன் விகாரி நேற்று ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அகைன் என்னை ஓப்பன் பண்ண சொன்னால் நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி மெல்பர்னில் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் அதில் பார்த்திங்கன்னா மயங்க் அகர்வால் ஹனுமன் விகாரி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த டெஸ்ட் மேட்ச் தான் நம்ம வின் பண்ணோம். ஒரு நல்ல ஒரு ஷைன் கொடுத்தாரு. மேபி ஒரு வேளை சுப்மன் கில் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக அகைன் ஹனுமன் விகாரி இந்தியா ட்ரை பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ எல்லாமே நம்ம 21 வரைக்கும் பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ நல்ல பார்ட்னர்ஷிப். இந்தியா பார்த்திங்க அப்படின்னா 263 ரனுக்கு அவுட் ஆகிட்டாங்க. அதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் தான் நல்லா விளையாடுறாங்க, புஜாரா அண்ட் ஹனுமன் விகாரி. ரிஷப் பண்ட், விருத்மன் சகா, அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின், உமேஷ் யாதவ் யாருமே சரியாக விளையாடலை. நியூசிலாந்து தரப்பில் பார்த்தீங்கன்னா கூகுளின் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. நிறைய ரன்ஸ் கொடுக்கலாம் நல்லா பண்ணியிருக்காரு. தென் இஷோதி பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் எடுத்திருக்காரு. தென் ஜிமி நேஷம் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இன்னும் நியூசிலாந்து அவங்களோட டெஸ்ட் ஸ்குவாடை அனௌன்ஸ் பண்ணலை. மேபி இதுலேருந்து இருக்கலாம், இஷோதி மறுபடியும் உள்ளே வரலாம், கூகுளின் கூட உள்ளே வரலாம். நல்லா போட்டிருக்காங்க பவுலிங். அதுக்கப்புறமா டே 2 ஸ்டார்ட் பண்ண நியூசிலாந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே திணறலாக விளையாடிட்டு இருக்காங்க. 118 ரன், 4 விக்கெட் போயிருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா 2 விக்கெட், உமேஷ் யாதவ், முகமது ஷாமி அனைமா அந்த 3 பேர் தான் காம்பினேஷனில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட் பவுலர்ஸில். இதுபோக அஸ்வின் ஆர் ஜடேஜா அப்படி இல்லை அப்படின்னா என்ன காம்பினேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணால் தான் தெரியும். ஸோ ஓரளவு நல்லா டீசெண்டாக பண்ணிகிட்ருக்காங்க பவுலிங்கில். பேட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். பிளேயர்ஸோட காம்பினேஷன், இன்னொரு டைம் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சா யார் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் டீமோட செலெக்ஷன் மாறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.